Everyone, in the video, Shakespeare is Sonnet 30 summation. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் சானட்டு தான் இதனுடைய டைட்டில். வென் டு த சீசன்ஸ் ஆஃப் ஸ்வீட் சைலண்ட் தாட் அப்படின்னு இந்த சானட் ஸ்டார்ட் ஆகுது. இதில் ஷேக்ஸ்பியர் தனியாக இருக்கும்போது பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறாரு. அப்படி திங்க் பண்ண போது அவர் ஃபேஸ் பண்ண டிஸப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் ஃபெயிலியர்ஸ், இந்த மாதிரி திங்ஸ்லாம் அவரை சேடாக்குது. எப்போல்லாம் இவர் பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுறாரோ அப்போல்லாம் இவர் நம்ம லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணலன்னோ தன்னுடைய ப்ரெஷியஸான டைமை நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டதாகவும் ஃபீல் பண்ணுறாரு. மோரோவர் இவருடைய ஃப்ரெண்டுடைய டெத்துக்காக அழுதுருக்கதாகவும், ஆனால் அவங்க இப்போ இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு. இவரை விட்டு பிரிஞ்சு போன காதலுக்காகவும் இவர் அழுதுருக்கேன் அப்படின்னும் சொல்கிறாரு. இது போல் நிறைய பாஸ்ட் மெமரிஸ்க்காக தான் டைமை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணி அழுதுருக்கிறதாகவும் மென்ஷன் பண்ணுறாரு. ஆனால் இப்போ அவர் தான் அன்ஹாப்பியாக இல்லாத அந்த மொமெண்ட்ஸையும் இன்சல்ட் பண்ணப்பட்ட அந்த மொமெண்ட்ஸையும் நினச்சி ரொம்ப ஆங்கிரியாக ஃபீல் பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பாஸ்டில் நடந்த விஷயங்கள் இவருக்கு சேட்னஸை கொடுக்குது. ஷேக்ஸ்பியர் தன்னுடைய லைஃப்பில் நிறைய சேட்னஸ் நடந்ததாகவும் அதை தான் திங்க் பண்ண தான் ரொம்ப சேடாக இருக்கிறதாகவும் ஃபீல் பண்ணுறாரு. இவர் பாஸ்டில் திங்க் பண்ணி பார்க்குறத பார்க்கும்போது தான் லைஃப்பில் நிறைய விஷயத்தை இவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கும், ஆனால் இந்த சேட்னஸ்னால் தான் நிறைய சான்சஸை மிஸ் பண்ணாதான் ஃபீல் பண்ணி ஃபேர் யூத்துக்கு சொல்கிறாரு. இவருடைய ப்ராப்ளம்ஸ் ஆனது ஒரு அக்கௌண்ட் புக்ஸில் எழுதுகிற அளவுக்கு லிஸ்ட் பண்ணக்கூடிய நிறைய இருக்கும்னு சொல்கிறாரு. இந்த சானட்டை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா, ஷேக்ஸ்பியர் தான் பாஸ்ட்டை திங்க் பண்ணுறதுனால தான் சேட்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாருன்னும், இவருடைய ஃப்ரெண்டான ஃபேர் யூத்தை பற்றி திங்க் பண்ணாருன்னா இவர் லைஃப்பில் இழந்தது எல்லாமே அவருக்கு ரீஸ்டோர் ஆன மாதிரியும் அவருடைய சாரோஸ் எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்ததாகவும் ஃபீல் பண்ணுறாரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அவர் ஃப்ரெண்டான ஃபேர் யூத்தை பற்றி திங்க் பண்ணிட்டாருனாலே பாஸ்டில் உள்ள சேட்னஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்து மறந்து அவருக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறதா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.